हेलो फ्रेंड्स वेलकम टू राघव चैनल इनके नाम थर्ड स्टैंडर्ड इंग्लिश वर्क बुक वर्कशीट नंबर 20 दा पाकपो यूनिट 1 अवर लीफी फ्रेंड्स लेट अस नो इत वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेयर पड़ूंग सब्सक्राइब पड़ेंगे फर्स्ट वन कंप्लीट द कॉन्वर्सेशन एंड प्रैक्टिस इट विद योर फ्रेंड कॉन्वर्सेशन मादी को नम कंप्लीट पड़नुम डू यू हैव अ पेंसिल बॉक्स उंगे पेंसिल बॉक्स अब आंसर वो यस को यस आई Have a pencil box. Next one, dash kuduthu sharpener kuduthirukanga. Question word symbol kuduthirukanga. Answer vandu no kuduthu dash kuduthu sharpener kuduthirukanga. So nama idhe madri dhaan ingeyum question kekkanum. Do you have a sharpener? Ungitta sharpener irukkuda? Appa answer enna kuduthirukanga? No kuduthirukanga. So I do not have a sharpener. Engitta sharpener illa. Next one, underline the words that receive the action in the following sentences. இல்ல இருக்க sentence la action ah receive பண்ணக்கூடிய person அதாவது pronoun ah வந்து அவங்க underline பண்ண சொல்லிருக்காங்க. My mother is in the kitchen. She is preparing a dish. It will be very tasty. So இங்க வந்து action ah receive பண்ணக்கூடியது வந்து mother தான். So அதுக்கு இருக்கக்கூடிய pronoun வந்து she தான். So அந்த she ஐ underline பண்ணிக்கலாம். Next one, filling the blanks with suitable words that receives the action. இங்க நம்ம எழுதணும் அங்க அண்டர்லைன் பண்ண சொல்லிருக்காங்க இங்க பிரனோன எழுத சொல்லிருக்காங்க Raju is playing with his அவனுடைய friends. So இந்த இடத்துல his வரும் Next one, complete the questions using when. Question வந்து when-ங்கற வேர்ட் வச்சு அந்த க்வெஸ்சனை கம்ப்ளீட் பண்ணனும் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க டேஷ் ஷீ கோஸ் டு ஸ்கூல் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வென் சேர்த்து அந்த கொஷின் வேர்டை கிரியேட் பண்ணணுமா அப்போ வென் டஸ் இந்த ரெண்டு வேர்டை நம்ம ஜாயின் பண்ணணும் ஷீ கோஸ் வராது கோ தான் வரும் இங்கே டஸ் வந்தனால இங்கே நமக்கு கோ தான் வரும் ஆன்சர் வரும்போது தான் இந்த டஸ்ஸுக்கு பதிலாக நம்ம அது கூட இஎஸ் சேர்த்து கோஸ் போடணும் ஸோ இங்கே நம்ம எழுதும் போது கோ தான் போடணும் ஸோ வென் டஸ் ஷீ கோ டு ஸ்கூல் செகண்ட் ஒன் டேஷ் Will he play the football? When will he play the football? So, இங்க when மட்டும் நம்ம join பண்ணா போதும் first one-க்கு கூட does-உம் join பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சது next one frame a question using when இங்கேயும் when யூஸ் பண்ணி question create பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே answer கொடுத்துருக்காங்க he meets his friend every Sunday இதில் நம்ம வென் வச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ வென் எழுதிக்கலாம் இங்கே ஆன்சரில் வந்து எஸ் வந்திருக்கு மீட்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கே நம்ம டஸ் எழுதணும் ஸோ வென் டஸ் அடுத்த சப்ஜெக்ட் ஹீ மீட் ஹிஸ் ஃப்ரெண்டு இப்படி தான் க்வெஸ்சன் மேக் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்பர் 21 யூனிட் 2 டூல்ஸ் பி யூஸ் லுக் அண்ட் சே லெட்டர்ஸ் சே ஃபஸ்ட்டு ஒன் ரீஅரேஞ்ச் த லெட்டர்ஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் ஆன் த பிளாங்க்ஸ் நமக்கு பிக்சரும் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரோட நேமை வந்து ஜம்பிள் லெட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இங்கே எழுதணுமா ஃபஸ்ட்டு ஒன் ட்ரில் DRILL ட்ரில் ஓட்டை போடக்கூடியது மிஷின் இது நெக்ஸ்ட் ஒன் வந்து நெயில் ஆணிக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் நெயில் சொல்லுவோம் ஸோ NAIL நெயில் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெய்டு மண்வெட்டி ஸ்பெய்டு SPADE ஸ்பெய்டு செகண்ட் ஒன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடு வந்து அதனோட நேம் கொடுத்துருக்காங்க ரைட் சைடு அதுக்கு ஈக்குவலான பிக்சர் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டேப் நம்ம அழக்கக்கூடிய டேப் ஸோ அதை மேட்ச் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன்று வந்து ஆக்ஸ் கோடாரி அதை மேட்ச் பண்ணிக்கலாம் போல்ட் தேர்டு ஒன் அது இருந்தால் இருக்குது அதை மேட்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரீட் த வேர்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன் ஒரு ஒரு இதுலேயும் நமக்கு நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் டிஃப்ரெண்ட்டான வேர்டு எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம சர்க்கிள் பண்ணணுமா இதில் வந்து ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஜெம்ஸ் ஜெண்டர் ஜெண்டல் இது மூணுலேயுமே ஜிஇ இருக்குது இதில் மட்டும்தான் ஜிஐ இருக்குது ஸோ அதுதான் டிஃப்ரெண்டானது அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரிட்ஜு பிரிட்ஜு ஜட்ஜு எல்லாத்துலேயுமே ஜிஇ வருது இதில் மட்டும் வரல ஸோ இதுதான் டிஃப்ரெண்டானது நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜிஞ்சர் ஜிராப்பி ஜிஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஜிஐ வருது இதில் மட்டும்தான் ஜிஆர் க்ரீன் வருது ஸோ அதுதான் டிஃப்ரெண்டானது அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரீட் அலௌடு கீழே இருக்கிறத வந்து சத்தமாக ரீட் பண்ண மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அந்த ஜி சவுண்டுக்காக த ஜட்ஜ் இஸ் எ ஜெம் ஆஃப் அ பர்சன் த ஜிஞ்சர் இஸ் ஆன் த டேபிள் நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் நம்பர் 22 யூனிட் 2 டூல்ஸ் வி யூஸ் லெட் அஸ் லேர்ன் எ ஸ்டிச்சிங் டைம் ஃபஸ்ட்டு ஒன் ஹூ ஆம் ஐ பிக்சர் கொடுத்துருக்காங்க பஸ்ஸில் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம அதை கண்டுபிடிக்கணுமா ஐ ஆம் எ டூல்
ஐ கேன் ஸ்க்ரூ அண்ட் அன்ஸ்க்ரூ ஹூ அமை. நான் ஸ்க்ரூ பண்ணவும் செய்வேன், அன்ஸ்க்ரூ பண்ணவும் செய்வேன். நான் ஒரு டூல், நான் யார் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஸ்க்ரூ டிரைவர் பிக்சர் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் அவுட் த டூல்ஸ் ஹிடன் இன் த கிரிட்டு. பிக்சரும் கொடுத்துருக்காங்க, அதனோட நேம் வந்து இந்த இதில் வந்து மறைஞ்சிருக்கு தான், அதை நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஃபர்ஸ்ட் ஒன் அயன் பாக்ஸ், இந்த லாஸ்ட் ஒன்னில் இருக்குது அயன் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து நீடில், அது இந்த இருக்குது NEEDLE நீடில். நெக்ஸ்ட் ஒன் மல்டி மீட்டர், அது இந்த மேலே இருக்குது மல்டி மீட்டர். அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நம்ம எழுதிக்கலாம் அயன் பாக்ஸ் நீடில் மல்டி மீட்டர். நெக்ஸ்ட் ஒன் ரீ அரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் ஏ சீக்வன்ஸ். கீழே ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்ட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஷாம்ஸ் ஃப்ரெண்ட் வேணு ஹேஸ் கம் ஹோம். ஷாம்ஸோட ஃப்ரெண்டு வேணு வந்து வீட்டுக்கு வரான். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராண்ட் ஃபாதர் டேக்ஸ் அ நீடில் அண்ட் சம் ப்ளூ த்ரெட். கிராண்ட் ஃபாதர் வந்து ஒரு நீடிலும் ப்ளூ த்ரெட்டையும் எடுத்துகிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹீ ஷோ ஷாம் ஹவு டு ஸ்டிச். அவர் வந்து ஷாம் கிட்டே எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறாரு. ஃபைனலி தே ட்ரை டு அயன் ஷாம் ஷர்ட். அதுக்கப்புறம் ஷாமோட ஷர்ட்டை அயன் பண்ணுவாங்க, இந்த ஆர்டரில் தான் வரும். ஸோ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒன் வந்து பஞ்ச் வைத்த சென்டென்ஸு. ஹீ ஸ்விட்சஸ் ஆன் த அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்ம இது கடைசி வந்து ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஹீ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரீரைட் த ஜம்பிள் வேர்ட்ஸ் டு மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸு. சென்டென்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை கரெக்ட் ஆர்டரில் எழுதணுமா. ஃபஸ்ட்டு வேணும் அன்ஸ்க்ரூஸ் த பேக் ஆஃப் த அயன்.